Hi friends, welcome to MSC Videos. Sachin Tendulkar, 30 வருஷமா வச்சிருந்த ஒரு சாதனையை இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை முறியடிச்சிருக்காங்க. இன்னும் இது பத்தின நிறைய கிரிக்கெட் நியூஸஸ் இந்த வீடியோல வந்துகிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு நியூஸ் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு கிடைச்சிருக்கு. ஓடிஐ டோர்னமெண்ட்டை 3-0 அப்படின்னு லாஸ் பண்ண ஆப்கானிஸ்தான் T20 சீரீஸை 2-1 அப்படின்னு வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T20 ஆப்கானிஸ்தானை வெஸ்ட் இண்டீஸ் பீட் பண்ணாங்க. செகண்ட் T20 ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 147 ரன்ஸ் தான் அடித்தாங்க. பட் வெஸ்ட் இண்டீஸால் அதை திருப்பி அடிக்க முடியல, 106 ரன் தான் அடித்தாங்க. ஆப்கானிஸ்தானோட கரீம் ஜனத் அப்படிங்கிற பவுலர் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் பிக் பண்ணார். அதுக்கப்புறமா சண்டே நடந்த தேர்ட் 2020 ஆப்கானிஸ்தான் 156 ரன் அடித்தாங்க. அந்த டீமோட விக்கெட் கீப்பர் ரஹ்மானுல்லா குர்பாஸ், நம்ம கூட ஆல்ரெடி டீமில் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவர் சூப்பராக விளாண்டார். வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா 127 ரன் தான் அடித்தாங்க. ஸோ இதனால் அந்த சீரீஸை 2-1 அப்படின்னு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானோட பெஸ்ட் பவுலிங் லைனப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் 5-3 அயர்லாண்ட் கூட எடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கரீம் ஜனத் 5-11, இவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் வேறு வாங்கினார். தென் ரொம்பவே சேடான ஒரு நியூஸ் ஃபார் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட், ஜேம்ஸ் பேட்டின்சன் அவருக்கு வந்து ஒரு மேட்ச் தடை பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு. அங்கே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு டொமஸ்டிக் டெஸ்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் ஏதோ அபியூசிவ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணார் அப்படின்னு அவரை வந்து ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க. இதனால் பாகிஸ்தான் கூட விளையாட போகிற மொதல் டெஸ்ட் மேட்சில் ஜேம்ஸ் பேட்டின்சன் விளையாட மாட்டார். இவர் பார்த்திங்கன்னா நம்பர் 1 ரேங்கிங் பவுலர், ஆஸ்திரேலியாவோட மெயின் அட்டாக் இவர் தான், விக்கெட்ஸ் நிறைய எடுப்பார். ஸோ அவர் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய செட் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். தென் முகமது ஷமியோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா அவர் டாப் 10 நுழைஞ்சிருக்காரு. மயங்க் அகர்வாலும் பார்த்திங்கன்னா நம்பர் 11 வந்திருக்காரு டீமில். ஸோ பவுலர்ஸோட ரேங்கிங் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கம்மின்ஸ் ஃபஸ்ட் ரேங்க், ரபாடா ஜெசன் ஹோல்டர் தேர்ட் ரேங்கில் இருக்கார், அப்புறம் நம்மளோட ஜஸ்பிட் பூம்ரா 4th ரேங்கில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் முகமது ஷமி 7th ரேங்க் இருக்கிறார், அப்புறம் அஸ்வின் 10th. ஸோ ஃபஸ்ட்டு 10 மூணு இந்தியன் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ சூப்பரான ஒரு இது. இதோட இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியனோட டெஸ்ட் பேட்ஸ்மேன் 5 பேர் டாப் 10 இருக்கு, டாப் 4 இருக்கிறாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா 11 இருக்கிறார். ஸோ 5 பேர் டாப் 11 இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம்? நம்மளோட 5 மெயினான பேட்ஸ்மேன், நம்மளோட விராட் கோலி 2nd பொசிஷன், சட்டீஸ்வர் புஜாரா 4, அதுக்கப்புறமா அஜிங்க ரஹானே 5, தென் ரோஹித் சர்மா 10, மயங்க் அகர்வால் 11. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11 ரேங்கிங்குள்ளே 5 இந்தியாவோட பியூர் டெஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா 3 பவுலர்ஸ் இருக்கிறாங்க, 5 பேட்ஸ்மேன் டாப் 10 இருக்கிறது பெரிய விஷயந்தான். இதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியா டெஸ்ட் மேட்சை சூப்பராக வின் பண்ணிகிட்ருக்காங்க. தென் பிரித்விஷா ஒரு தடைக்கு அப்புறமா அகெயின் உள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. சயித் அலி முஷ்டாக் ட்ராஃபியில் விளையாட்டார். அவர் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா 32 பால் அவர் 50 அடித்து அவரோட கம்பேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் இவரும் டீமுக்குள்ளே திரும்புவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தென் இந்தியன் உமன் வெஸ்ட் இண்டீஸ் கூட டூர் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் 4 T20 முடிஞ்சிருக்கு. 4 T20லையுமே இந்தியன் உமன் வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு T20 இருக்குது. அதில் தான் அந்த நம்ம சச்சினோட சாதனையை முறியடிச்சிருக்காங்க ஷஃபாலி வர்மா. ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாண்ட ஷஃபாலி வர்மா 73 ரன் அடித்தாங்க 49 பாலில். அது பார்த்திங்கன்னா இந்தியன் உமனோட 15-year-old ஷஃபாலி வர்மா 30 வருஷமாக சச்சின் டெண்டுல்கர் வச்சுருந்தார். அவர் தான் இந்தியாவோட யங்கஸ்ட் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 50. அவர் 50 அடிக்கும்போது 16 வயசு 214 நாள் ஆயிருந்தது. ஷஃபாலி வர்மா 50 அடிக்கும்போது வெறும் 15 வயசு 255 நாள் தான். ஸோ அதனால் நம்ம சச்சினோட சாதனையை இவங்க முறியடிச்சிருக்கிறாங்க. இவங்க அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ், தொடர்ந்து 2 மேட்சாக கன்சிக்யூட்டிவ் 50. ஸ்மிருதி மந்தானா கூட 100 ரன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ சிக்ஸஸ் ஃபோர்ஸ்னு செமையாக விளையாடுறாங்க. ஸோ இன்னும் இவங்க அதிகமான ஒரு ரெக்கார்டை முறியடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்களோட வயசு பார்த்திங்கன்னா இன்னும் 16 கூட ஆகலை. அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் இங்கிலாண்டில் நடக்க போகிற 100 பால் கிரிக்கெட் ஒரு T20 மாதிரி ஒரு பெரிய ரெவல்யூஷனை உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு யுவராஜ் சிங். இது எதனால் சொல்லியிருக்காரு அப்படின்னா, துபாயில் நடக்கிற T20 லீக்கில் அவர் மோதுறாரு. இயான் மார்கன் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கிலாண்டோட கேப்டன், 100 பால் கிரிக்கெட் இல்லை T10 கிரிக்கெட் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்ஸில் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி யுவராஜ் சிங் 100 பால் கிரிக்கெட் விளையாட்டால் கூட இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் நடக்கிறது கொஞ்சம் குயிக்காக முடியும். 10 டேஸில் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டை நடத்தி முடிச்சிடலாம். அதனால் ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட்டை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 100 பாலில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரே இந்தியன் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பஜ்ஜி ஹர்பஜன் சிங் தான்.
இந்தூர் டெஸ்ட் மேட்ச் மூணு நாளில் முடிஞ்சதுனால நாலாவது நாளும் அஞ்சாவது நாளும் ஒரு ஆப்ஷனல் ட்ரைனிங் செஷன் கொடுத்தாங்க. எதில் அப்படின்னா டே நைட் செஷனில் பண்ணுறதுக்காக. பிகாஸ் அடுத்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டே நைட் டெஸ்ட் மேட்ச் கொல்கத்தாவில் வச்சு நடக்க போகுது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச், ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் அது. ஸோ அதுக்காக இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் பேர் ட்ரைனிங் எடுத்தாங்க. ஸோ அது யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா எடுத்தார், அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின், சட்டீஸ்வர் புஜாரா, தென் சுப்மன் கில், ஹனும விஹாரி அப்படின்னு நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் பாலில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷயந்தான், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். இதுவரைக்கும் பிங்க் பால் மேட்ச் விளையாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ பங்களாதேஷ் கூட விளையாட ஓகே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டியூ வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.